हाय फ्रेंड्स केकते उड़े कणाड़िया मायाजाल पड़ी वो तलपे सदेह अनेवर मन जी पूंपा मंद्रते वरतने नीचय एन विध मुयचियम सुलभम नम कई कम निरंतर नम्मिडम तंगादु आगवे इप्पडिप्पट्ट नाम केक्र वरते उड़ने तरपो कन्नाडी नाम कन्नाडी पार्त और पैचियोम अंत पैचियन मूलम उड़ीवर नेर्म आरते उमद पाया नोक अल्ते पैचिक्ट तलेपान अब पैची पी पार्पम नम वाक कट अम उड़ेकूल का निर्णय नमीडम का सी आटल सर नेर्म उन्नमूल नम्बर नमक नन्मक अद नम उड़ेवर आटल का सख्तम नोकतोड़ नमक एम ताक उन्नी नमक नल्द नाम तारण नमीडम का सख्तम नेर्म पी मुदी पी से उवान कणाड़ी देवपुर முடிந்தவரை அந்த கண்ணாடியை நீங்கள் மட்டுமே பயன்படுத்தும்படி வைத்துக்கொள்ள வேண்டும். கண்ணாடியில் தெரியும் நம் உடல் உருவ பின்பத்தினை முதலில் நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும். நீங்களே சற்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்களையும் உங்களது உடல் உறுப்பையும் என்றாவது கவனித்துள்ளீர்களா? உடலில் இருக்கும் உறுப்பில் ஏதாவது ஒன்று என்றைக்காவது செயல்படாமல் இருக்கும்போது அன்றைக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். உதாரணத்திற்கு கை கால் நன்றாக இருக்கும்போது அந்த உறுப்பினை பற்றி நாம் கவலை கொள்வதே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால் கையோ காலோ உடைந்து இருக்கும் தருணத்தில் தான் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். முதலில் நம் உடலுக்கு சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நம் உடல் உறுப்புக்கு தினந்தோறும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் உறுப்பை கண்ணாடியின் மூலம் பார்த்து இந்த நன்றியை தெரிவிப்பதன் மூலம் நமக்கு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கப்படுகிறது. உங்களது உடலை கண்ணாடியின் மூலம் முழுமையாக பார்த்து கவனித்து உற்று நோக்கி உங்கள் உருவத்தை உள்வாக்கி கொள்ளுங்கள். அதன் பின்பு கண்களை மூடி உங்களது உருவத்தை உங்களது நினைவிற்கு கொண்டு வாருங்கள். கண்களை மூடும்போது உங்களின் உருவம்தான் உங்களின் மனக்கண்களுக்கு தெரிய வேண்டும். அந்த அளவிற்கு உங்களது உருவமானது உங்கள் கண்களிலும் மனதிலும் புரிந்திருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு பொருளின் மீது எண்ணத்தை செலுத்தி கவனித்து அதிகப்படியான ஆசை வைக்கிறோமோ அதன் மீது நம்முடைய நேர்மறை எண்ணங்கள் செலுத்தப்படுகின்றது. அப்போது நீங்கள் உங்களின் உருவத்தின் மீது ஆசைப்பட்டு நேர்மறை எண்ணங்களை அதன் மீது செலுத்தியுள்ளீர்கள். ஆக உங்களுக்கு இருக்கும் ஆற்றலானது மேலும் மேலும் அதிகரிக்கப் போகிறது என்பதுதான் அர்த்தம். உங்களது உடல் பிம்பத்தை உங்கள் மனதிற்கு நிறுத்தி கண்களை மூடி உங்களுக்கு என்ன தேவையோ இப்போது அந்த கண்ணாடியின் முன் கேளுங்கள். நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா? அதிகப்படியான வருமானம் பெற வேண்டுமா? உங்கள் வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டுமா? அல்லது குறிப்பிட்ட நபர் தொடர்ந்து பிரச்சனை தந்து கொண்டே இருக்கிறாரா? அதை சரியாக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை தரத்தை உங்கள் இஷ்டப்படி மாற்றி வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். என்ன கோரிக்கை வேண்டும் என்றாலும் அந்த கண்ணாடியிடம் கேளுங்கள். ஆனால் அது நல்ல கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கையாக வையுங்கள். குறைந்தபட்சம் கண்களை மூடி 9 முறை உங்களது கோரிக்கையை கேளுங்கள். இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நீங்கள் கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய கண்ணாடி உங்கள் வீட்டில் தான் உள்ளது. அந்த கண்ணாடியிடம் உங்கள் விருப்பத்தை சொல்லி நிறைவேற்றி கொள்ளும் பயிற்சியை கட்டாய நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ணாடி சாதாரண கண்ணாடியாக இருக்க வேண்டுமா, அல்லது நீங்கள் கேட்ட வரத்தை எல்லாம் தரக்கூடிய மாயாஜால கண்ணாடியாக இருக்க வேண்டுமா? அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. சோதித்துத்தான் பாருங்களேன். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.